உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் மீல் மேக்கரை உரமா பயன்படுத்தும் போது எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. இதுவும் ஒரு உரம் தானே அப்படின்னு டக்குன்னு மண்ணில் கலந்து எல்லா செடிக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. இதை சரியா பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இல்லைன்னா என்னென்ன விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சூப்பரான ஆர்கானிக் உரம் தான் இந்த மீல்மேக்கர். மீல்மேக்கரை சோயா சங்ஸ்ன்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா சோயபீன் மீல் ஃபர்டிலைசர் அப்படின்னு கிடைக்கும். மீல்மேக்கர் உரத்தை பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணணும்னா அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சாலே போதுங்க. இதில் இருக்க என்பிகேவோட அளவு பார்த்தீங்கன்னா 7:1:2 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக கிடைக்குது. இந்த மீல்மேக்கர் உரம் பூச்செடிகளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாங்க. பல நேரங்களில் நமக்கு தேவையான உரம் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசராக நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சோயா சங்கை பயன்படுத்தி பூச்செடிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஆசையாசையாக கொடுக்கும்போது ஒரு சில நேரம் ஏமாற்றம் வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸை விட நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. பூச்செடிகளுக்கு நைட்ரஜனை விட ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கணும். அதனால இந்த மீல்மேக்கர் உரத்தை மட்டும் பூச்செடிகளுக்கு கொடுத்துட்டு கொத்து கொத்தா பூக்கள் வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாங்க. அப்போ மீல்மேக்கர் உரத்தை பூச்செடிகளுக்கு உபயோகப்படுத்தவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூச்செடிகளில் இலைகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னும் போது இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு செடியாக மாறணும் இல்லையா, அந்த சமயத்தில் இதை உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக துளிர் விட்டு செடி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த உரம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வைக்கும்போது நைட்ரஜனை விட ஃபாஸ்பரஸ் அதிகமாக தேவைப்படும். அதனால மீல்மேக்கர் உரம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இலைகள் நல்லா செழிப்பாக வளரும். ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால மற்ற உரங்கள் சேர்த்து கொடுக்கும் போது தான் செடிக்கு பேலன்ஸ்டான சத்து கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களோட பூச்செடியில் மொட்டு வைக்கலை அப்படின்னா இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். ஐ பட்டன்ல கொடுக்குறேன், சேனல்லையும் செக் பண்ணிக்கலாம். மீல்மேக்கர் உரத்தை உபயோகப்படுத்துறத ஒரு சில நேரங்களில் தவிர்க்கிறது நல்லது. விதைகள் போடுறதுக்காக இருக்கிற மண் கலவையில இந்த உரத்தை கலக்க வேண்டாம். விதைக்கும் போதே இந்த உரத்தை மண் கலவையில கலந்தோம் அப்படின்னா ஒரு சில விதைகளோட முளைப்பு திறன் கம்மியாயிடுது. அதனால போட்ட விதைகள் சரியா முளைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அதிலும் முக்கியமா பாத்தீங்கன்னா சிறு சிறு விதைகளோட முளைப்பு திறன் தான் பாதிக்கப்படுது. அதனால அதற்கு பதிலாக செடி ஓரளவுக்கு வளர்ந்ததும் தொட்டி மாற்றி வைப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் மீல்மேக்கர் உரத்தை சேர்த்துக்கலாம். மீல்மேக்கர் உரத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கீரை வளர்க்கும் போது இந்த உரத்தை பயன்படுத்தி பாருங்கள். ஆனால் விதைகள் தூவும் போது பயன்படுத்த வேண்டாம். முன்னாடியே சொன்னது போல் லான் வச்சுருக்கவங்களுக்கு சூப்பரான ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இந்த மீல்மேக்கர் உரம். 3 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருந்தது. இந்த உரம் ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் அப்படின்றதுனால செடிக்கு தேவையான உரத்தை பொறுமையாக கொடுத்துட்டே இருக்கும். அதனால 2-3 வாரத்திற்கு ஒரு முறை கொடுத்தால் போதுமானது. மீல்மேக்கரை பவுடர் ஃபார்மில் கொடுக்கும்போது ஒரு ஒரு செடிக்கும் 1 டீஸ்பூன் கொடுத்தா போதும். பெரிய செடியாக இருந்தால் மட்டும் 3 டீஸ்பூன் கொடுக்கலாங்க. மீல்மேக்கர் உரத்தை பற்றின முக்கியமான விஷயம் இது. சோயபீன்லேருந்து ஆயில் எடுத்துட்ட பிறகு கிடைக்கிற பை ப்ராடக்ட் தான் சோயா சங்ஸ், சோயபீன் மீல். இதெல்லாம் சாய்பீன் மீல் ஃபர்டிலைசர் வாங்கும்போது நான் ஜிஎம்ஓ சீட்ஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணதா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் அப்படி இல்லைனா நான் ஜிஎம்ஓ ஒரிஜின் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். ஏன்னா பல இடங்களில் மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன்களை வளர்க்குறாங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான உணவு. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ பல பேரை சென்றடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மூலமாக மீல்மேக்கர் உரம் பூச்செடிகளுக்கு கொடுக்கும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.